வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அதாவது டிஎன்இஏ 2022 டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, அதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்குது, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிடியூண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரான்ச் காலேஜஸ் எத்தனை இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எத்தனை இருக்குது, இந்த எல்லா காலேஜ்லேயும் நம்ம சேரணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க, அந்த கட் ஆஃபை எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது, 2022 கட் ஆஃப் அனாலிசிஸை ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசி 5 வருஷத்துக்கான கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு காலேஜிலையும் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா கல்லூரிகளுடைய டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ இன்டேக் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எவ்வளோ, பெஸ்பில் எவ்வளோ, அந்த காலேஜில் என்ன பேங்க் இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த காலேஜை பற்றின ஒரு ஓவர்வியூ நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸை நம்ம 6 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் மொதல் கேட்டகரி தான் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், 2வது கேட்டகரி பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ், 3வது கேட்டகரி தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், 4வது கேட்டகரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் அதாவது செக்ரி அண்ட் சிஐபிடி, 5வது கேட்டகரி தான் கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அதாவது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரான்ச் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். நம்ம தமிழ்நாட்டில் டோட்டலாக யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் 5 கேம்பஸ் இருக்குது, 5 காலேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பியூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டுமே 11 கல்லூரிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து 3 இருக்குது. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் செக்ரி அண்ட் சிஐபிடி எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 3 கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரான்ச் காலேஜஸ் அதாவது கன்ஸ்டிடியூன் காலேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 16 காலேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைவேட் கல்லூரிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 439 காலேஜஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 477 கல்லூரிகள் வந்து இன்ஜினியரிங் படிப்பை சொல்லித்தராங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி பார்த்தரலாம். இந்த 477ல் நீங்கள் அதிக ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பியூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒன்று. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 காலேஜஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே நமக்கு 4 கேம்பஸ் இருக்குது, அதாவது சிஇஜி கேம்பஸ், இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு கேம்பஸ். அடுத்தது ஏசிடி கேம்பஸ், அடுத்தது எஸ்ஏபி கேம்பஸ், அடுத்தது எம்ஐடி கேம்பஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சென்னை குரோம்பேட்டையில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியை வந்து கடைசி 2 வருஷமாக பப்ளிக் யூனிவர்சிட்டியாக மாற்றி நம்ம அட்மிஷனுக்காக மட்டும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைச்சிருக்காங்க. மற்றபடி சிலபஸ் ஃபார்மேஷன், சர்டிஃபிகேட்டில் நேமு எல்லாமே அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஃப்ரேமில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது அட்மிஷனுக்காக மட்டும்தான் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி கூட இணைச்சிருக்காங்க, இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் கவர்மெண்ட் கல்லூரிகள். இது டோட்டலாக நமக்கு 11 கல்லூரிகள் இருக்குது. அந்த 11 கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளூரில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது ரொம்பவே ஃபேமஸான காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது, உங்களோட லைஃப் செட்டில்டு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலமில் இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே 3வது பெரிய காலேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. ஈரோட்டில் எப்போ கவர்மெண்ட் காலேஜ் வந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்னா ஐஆர்டிடி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய கல்லூரி வந்து ஈரோட்டில் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருந்தது. அந்த கல்லூரியை 2021 இருந்து பியூர் கவர்மெண்ட் கல்லூரியாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வருஷம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை அதாவது தஞ்சாவூரில் இருக்குது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்குது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது திருநெல்வேலியில் இருக்குது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய காலேஜ் பியூர் கவர்மெண்ட் கல்லூரியில். இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சாலும் கன்ஃபார்ம் உங்களுடைய லைஃப் வந்து செட்டில்டு, கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேவா? நம்ம சேனலில் போன வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணி சீட் எடுத்து கொடுத்தோம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அது கிடைக்காதனால நம்ம உடனே அவங்களுக்கு வந்து சீட்டை வந்து அழகப்ப செட்டியாரில் அலாட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அழகப்ப செட்டியாரில் தான் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் 2020
2021க்கு நம்ம சேனல்ல எப்படி ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல இருந்து ரவுண்ட் 4 கவுன்சிலிங் வரைக்கும் இனிஷியல் வேகன்சில இருந்து சீட் அலாட்மென்ட் வரைக்கும் நம்ம எப்படி ফুল கைடன்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம சேனல்ல கொடுக்க போறோம் சோ அதனால நம்ம இந்த கவுன்சிலிங்க பத்தினா உங்களுக்கு ஒவ்வொரு process-உமே நம்ம சேனல்ல உங்களுக்கு அவேலபிலிட்டியா இருக்கும் சோ அதனால நீங்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஓகேவா நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படினா பாதி கவர்மெண்ட் பாதி மேனேஜ்மென்ட் ரன் பண்ணக்கூடிய காலேजेस இது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து மதுரையில் இருக்கு ஓகேவா சோ இது வந்து மூணு காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேजेस வந்து பாத்தீங்கன்னா சிக்ரி அண்ட் சிஐபிடி அப்படினு சொல்லி மூணு காலேजेस இருக்கு நமக்கு சிக்ரி அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா நமக்கு காரைக்குடியில் இருக்குது சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அடுத்து சேலம்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அடுத்து வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது சென்னையில் இருக்கு இந்த மூணு காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சீட்டை வந்து நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலம் ஃபில் பண்ணுவாங்க ரிமைனிங் சீட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் வச்சு அதன் மூலமாக அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க ஓகேவா இந்த கல்லூரியிலலாம் நீங்கள் சேரணும் அப்படின்னா அதிக கட் ஆஃப் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அடுத்தது வந்து கான்ஸ்டிடியூயன் காலேஜஸ் இது என்ன கான்ஸ்டிடியூயன் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாமே யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லி சொல்லலாம் இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேவா என்ன அப்படின்னா நம்ம பியூர் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்டிடியூன் காலேஜஸில் அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபீஸ் அதாவது இதில் வந்து கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கோர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே ரன் பண்ணாது பாதி கோர்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி காலேஜே வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் எடுத்து நடத்துவாங்க அதனால் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக நம்மக்கிட்ட வாங்குவாங்க ஓகேவா ஸோ அதனால் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற வீடியோ நம்ம போன வருஷமே போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆறு வகையான கல்லூரிகளுக்கும் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது தெளிவாக அவங்க சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலையும் நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் கல்லூரிகள் ப்ரைவேட் கல்லூரிகள் இது எல்லாத்துலேயுமே நீ உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த கன்ஸ்டிடியூன் கல்லூரிகள் மட்டும் 16 கல்லூரிகள் இருக்குது அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் அடுத்தது திண்டிவனம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் அடுத்தது திருச்சிராப்பள்ளி அரியலூர் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் கடலூர் தஞ்சாவூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மதுரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் திண்டுக்கல் இந்த மாதிரி 16 இடத்துல இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 439 கல்லூரிகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஆறு வகையான கல்லூரிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் எந்த கல்லூரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாருக்குமே சொல்ல வருது என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பியூர் கவர்மெண்ட் கல்லூரிக்கு கொடுங்க அடுத்தபடியாக தான் நீங்கள் மற்ற கல்லூரியை பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கும் கொடுங்க எல்லாருக்குமே அதில் சீட்டு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது பட் இருந்தாலும் எல்லாருமே அதை வந்து சாய்ஸில் ஃபஸ்ட்டாக போடுங்க கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தபடியாக இருக்கிறதுல கிடைக்கட்டும் ஓகேவா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 கவுன்சிலிங்க்கு இன்னும் நமக்கு வந்து வெளியே இடலை இதுவுமே இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் வந்து இந்த பிடிஎஃப் நமக்கு வெளியே வந்துடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 வெளிவந்த பிடிஎஃப் ஸோ இந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த காலேஜை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஸோ இந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோடு வந்து 2005 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் பிரின்சிபல் காலேஜுடைய அட்ரஸ்ஸு காலேஜ் எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா பின்கோடு ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி வெப்சைட்டு இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க காலேஜில் என்ன பேங்க் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க காலேஜிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு அட்டானமஸ் கல்லூரி இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோர்ஸ் இருக்குது அந்த 9 கோர்ஸையும் இங்கே தெளிவாக நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த ஒவ்வொரு கோர்ஸ்லையும் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எத்தனை பேர்த்த இன்டேக்காக எடுக்கிறாங்க அந்த கோர்ஸ் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த கோர்ஸ் வந்து என்பிஏல அக்ரிடேஷன் இருக்கா இல்லையா அந்த கோர்ஸுக்கு ஒரு வேளை அக்ரிடேஷன் இருந்தால் அது எந்த இயர் வரைக்கும் அக்ரிடேஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களிடம் முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு கல்லூரி இதெல்லாம் கவுன்சிலிங் ஆரம்பித்த உடனே ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகக்கூடிய கல்லூரி ஓகேவா ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே நமக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் தான் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் கல்லூரியிலேயே இந்த கல்லூரியில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்டலுக்கு ரூம் ரெண்ட் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக வாங்குவாங்க மற்ற கல்லூரிகள்லேயும் கம்மி தான் அதாவது ஒரு 7000 உள்ளே தான் ரூம் ரெண்ட் இருக்கும் மெஸ்ஸு பில்லு வந்து பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி வந்து நம்ம 1800 வரைக்கும் அதுக்குள்ளே கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா மெஸ்ஸு டைப் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க டெபாசிட் எவ்வளோ ஃபஸ்ட் இயரில் மட்டும் இந்த டெபாசிட்டாக ஒரு 5000 நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த டெபாசிட்டை வந்து அதுக்கப்புறம் அந்த டெபாசிட்டை ஃபைனல் இயர் முடிச்சுட்டு
வச்சு நம்ம வரும்போது வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப்ல இந்த ஒவ்வொரு கல்லூரிகள் பற்றியும் எல்லா டீட்டெயில்ஸுமே இதே மாதிரி நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சிஇ அப்படின்னா என்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், இஇ அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இசி அப்படின்னா இசிஇ, அடுத்தது எம்இ அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஆர் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இஐ அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், சிஎஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐபி அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஓகேவா. ஸோ இத்தனை வகையான கோர்ஸ் இருக்குது, இத்தனை பேர்த்து ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் இன்டேக்காக எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜை பற்றியும் 11 கல்லூரிகளை பற்றியும் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை போய் தெளிவாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த கவர்மெண்ட் கல்லூரியில் நீங்கள் சேரலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 கவுன்சிலிங்க்கு இன்னும் நமக்கு வெப்சைட்டில் அப்லோடு பண்ணல, கூடிய விரைவில் அப்லோடு பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த பிடிஎஃப் வந்து 2021 கொடுத்த பிடிஎஃப், அதை வச்சு தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் கடைசி 5 கட் ஆஃபை வந்து நம்ம எப்படி பார்க்கறது, இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வரும், இந்த வருஷம் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதை பற்றி பார்க்கறதுக்கு நீங்கள் TNEA.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல கட் ஆஃப் மார்க்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செலக்ட் இயர் அப்படின்ட்டு இருக்கும், அதாவது எந்த வருஷத்தோட கட் ஆஃபை நீங்கள் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் நீங்கள் இந்த 2021 கொடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ரீசெண்ட் தான் நமக்கு வந்து எப்பயுமே உதவும். லாஸ்ட் 3 கட் ஆஃப் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபையும் பார்த்துக்கலாம், ரேங்கையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா. நம்ம கட் ஆஃபை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் சூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் காலேஜ் நேம் ஆர் அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பிரான்ச் படிக்க விரும்புறீங்கன்னு போட்டிங்கன்னா அந்த பிரான்ச் எந்தெந்த கல்லூரியில் இருக்கும் அத்தனை கல்லூரியுமே உங்களுக்கு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக் இந்த இடத்துல சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்க எல்லா காலேஜ் வரும். இல்லை உங்களுக்கு காலேஜ் கோடு தெரியுது அப்படின்னா கவுன்சிலிங் கோடு தெரியுது அப்படின்னா அதை போட்டிங்கன்னா அதோட அந்த காலேஜ் வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே வரும். இல்லை நமக்கு அந்த காலேஜுடைய கோடு தெரியும் அப்படின்னா அந்த காலேஜை வந்து நம்ம டேரெக்டாக இதில் சூஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணிட்டு இங்கே சர்ச் அப்படின்னு கொடுத்தனா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரி. இதில் சிஇ அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சு. இந்த சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வந்து போன வருஷத்தில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல காமிச்சிருக்காங்களே அப்போ ஓசியில் 186.465 இதுதான் கட் ஆஃப் அப்படின்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஆமாம், இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு கிடச்சிருக்குமே தவிர இந்த கட் ஆஃப்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்காது. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து 186 கட் ஆஃப் எனக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் டோட்டலாக இந்த கல்லூரியில் 120 பேர்த்து இன்டேக்காக எடுக்கிறாங்க. ஸோ அந்த 120 சீட்டை கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க. நம்ம இடஒதுக்கீடு பண்ணுறோம் இல்லையா, அந்த இடஒதுக்கீடு முறையில் பர்சன்டேஜ் வச்சு சீட்டை ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க. அதில் அந்த 120 சீட்டை ஒரு ஆள் எடுக்கிறான் பார்த்தீங்களா, ஒரு கம்யூனிட்டியில் கடைசி சீட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சீட்டு கொடுத்துட்றாங்க. அந்த 10th சீட்டு கடைசி சீட்டை எடுக்கிற ஆளுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 186.465 இதுதான் க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓப்பனிங் கட் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 199 இருக்கலாம், 200 இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் க்ளோசிங் கட் ஆஃபை மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல போடுவாங்க. க்ளோசிங் கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஓசியில் 10 சீட் இருக்குது, அந்த 10th சீட்டை எடுக்கக்கூடிய நபருடைய கட் ஆஃப் எவ்வளவோ அதுதான் அந்த வருஷத்துடைய க்ளோசிங் கட் ஆஃப் அந்த பர்டிகுலர் கோர்ஸ் அண்ட் காலேஜுக்கு ஓகேவா. ஸோ இதுதான் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஓகே. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் தான், கடைசி சீட்டை எடுத்த ஒரு நபருடைய கட் ஆஃப் தான் இந்த இடத்துல நமக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் இந்த வருஷம் 194 எடுத்தால் எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி எதிர்பார்க்கும்போது நம்ம என்ன அப்படின்னா இது க்ளோசிங் கட் ஆஃப் தான். அப்போ மேக்ஸிமம் கட் ஆஃபில் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைய தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த டைம் எல்லாருமே எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் யாருமே எழுத கிடையாது, அவங்களுக்கு வந்து டைரெக்டாக 11th மார்க் வச்சு அவங்களுக்கு நான் ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் 100 வந்து எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க, நிறைய கம்மி மார்க் இருக்காங்க. ஸோ அதனால இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2021 விட இந்த வருஷம் வந்து நமக்கு குறையிற
மாறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இதே காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு க்ளோசிங் கட் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 194 அப் டு எஸ்சிஏ கேட்டகரி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 188 வந்து சீட்டெல்லாம் க்ளோஸ் ஆகி போயிடுச்சு, அதுக்கு மேலே சீட்டே கிடையாது. ஸோ ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இதெல்லாமே வந்து ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய கோர்ஸ், அதிக மார்க் எடுத்தவங்களால் மட்டும்தான் இந்த கோர்ஸை எடுக்க முடியுது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம க்ளோசிங் கட் ஆஃபை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இது என்னென்னா ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம், பட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து நமக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 194 எடுத்தவனுக்கு வந்து கடைசி சீட்டு கிடச்சிருக்கு, பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 190 வரைக்குமே வந்து நமக்கு வரலாம், 190 எடுத்தவனுக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் எக்ஸாம் வந்து எல்லாருமே எழுதி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் போன வருஷம் 100 பாஸு, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் 200 அடிச்சு தள்ளினாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இந்த வருஷம் அதை பற்றின கவலை இல்லை, கட் ஆஃப் ஒரு 3-4 மார்க் வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது கண்டிப்பாக ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த வருஷத்தோட கட் ஆஃப் பார்க்கணும் அப்படின்னாலும் அதோட இயரை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை காலேஜுடைய டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சில சர்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கல்லூரிகள் வரும், அந்த கல்லூரியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் க்ளோசிங் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இதில் ஓசிக்கு நம்ம சொன்னோம், அதே மாதிரி தான் பிசி பிசிஎம் எம்பிசி. இப்போ எம்பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய சீட்டை எடுத்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் வந்து 184.87 ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி சீட்டு இனிஷியலாக எடுத்தவங்களுடைய கட் ஆஃப் வந்து 199 இருக்கலாம், 190 இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம், கடைசி சீட் எடுத்தவங்களோட தான் இங்கே போட்டிருப்பாங்க ஓகேவா. ஸோ அதனால நானும் 186 எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க முடியாது, நம்ம இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படி இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் 3-4 வரைக்கும் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கட் ஆஃபை வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கவுன்சிலிங்க்கு இப்போ தான் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. இதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் பில்லிங் அப்படிங்கிறது நமக்கு இது போக போக வரும். அடுத்து வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், ரேண்டம் நம்பர் விடுவாங்க, ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க, அதுக்கப்புறம் சாய்ஸ் பில்லிங்க்கு நம்மளை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க, அதாவது ஆன்லைனில் தான் நடக்கும் எல்லாமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த கல்லூரியில் சேர விரும்புகிறீங்களோ அந்த கல்லூரியோட பேரெல்லாம் தனியாக ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கோங்க, எந்தெந்த பிரான்ச்சில் சேர விரும்புகிறீங்களோ அந்த பிரான்ச் நேம் எல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவையும் நம்ம சேனலில் நம்ம போட்டிருப்போமா லாஸ்ட் இயரே, அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரிகளில் ஃபீஸை பற்றி பார்க்கணும். செல்ஃப் ஃபினான்சிங்கில் எனக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த செல்ஃப் ஃபினான்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு மூலமாக அதாவது கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸு, இல்லை மேனேஜ்மெண்ட் மூலமாக கவுன்சிலிங்க்கே நான் வரல டைரெக்டாக காலேஜுக்கு போய் நான் சீட் வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பிஇ பிடெக் கேட்டகிரி 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, கேட்டகிரி 1 அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுக்கிறது. அடுத்தது பிஇ பிடெக் பிஆர் கேட்டகிரி 2 கேட்டகிரி 2 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் மூலமாக கவுன்சிலிங்கே போகாமல் டைரெக்டாக கல்லூரியில் போய் சீட் எடுக்கிறதா மீனிங். கேட்டகிரி 1 சீட் எடுக்கிறீங்க அதாவது கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் சீட் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸ் வந்து நான் அக்ரிடேட்டட் கோர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வருஷத்துக்கு 50,000 வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் கட்டணும். அதே மாதிரி உங்களுக்கு அக்ரிடேட்டட் கோர்ஸாக இருந்தால் 55,000 கட்டணும். இதே நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 85,000 நான் அக்ரிடேட்டட் கோர்ஸுக்கும் அக்ரிடேட்டட் கோர்ஸுக்கு 87,000 ரூபாயும் ஒரு வருஷத்துக்கு கட்டணும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி 11 கவர்மெண்ட் கல்லூரிகளை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ போட்டிருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு காலேஜும் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு காலேஜிலும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ அப்படிங்கிற எல்லாமே நான் பக்காவாக சொல்லியிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த லிஸ்ட்லேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா தகவல்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு கொரிஸாக இருந்தாலும் நம்ம சேனலோட அஃபீஷியல் இமெயில் ஐடி graduatetamil@gmail.com இன்ஸ்டா ஐடி graduatetamilaக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.